அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வஞ்சியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஐ, சிஎம்செல், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றிய பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் சிஎம்செல் சேனலில் பதிவிட்டு வரோம். என்னோடய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆர்டிஐ ஆக்டில் ஒரு முக்கியமான ஆக்டிவ் கூட சொல்லலாம், கலாய்வு பண்ணுறதுக்கு 2J. அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் மேலதிகாரி தான் தன்னுடைய கீழ் வேலையாட்கள் வேலை செய்கிறாங்களான்னு சொல்லி வெரிஃபை பண்ண முடியும், இல்லை தணிக்கை பண்ணுறதுக்கு வருவாங்க. ஆனால் ஒரு இந்திய குடிமகனாக நீங்கள் கூட எந்த ஒரு மேலதிகாரி பயன்படுத்தக்கூடிய ஆவணங்களை, அவங்க கணினி வலைதளங்களை, அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்கங்கிறத கலாய்வு, அதாவது 2J கீழே கலாய்வு பண்ணலாம். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், எப்படி பண்ணலாம். அதுக்கு எதுவும் உத்தரவுகள் மாநில தகவலானத்துலேருந்து இருக்குதா? ஏன்னா செக்ஷனை போட்டு நாங்கள் எழுதிடுவோம், ஆனால் தரமாட்டாங்க, நிராகரிப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. அதுக்கு ரெஃபரன்ஸ் நிறைய ஜட்ஜ்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன், மாநில மத்திய தகவலானத்தில் உள்ள தீர்ப்புகள், ப்ளஸ்ஸு இது வரைக்கும் சமூக ஆர்வலர்கள் என்னை போல் நிறைய பேர் மூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி கையாண்டிருக்காங்க நுணுக்கங்களை, அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க, எப்படி அவங்களுக்கு அனுமதி கிடைக்குது, அந்த விவரங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் இதுக்காக நோட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது என்னங்கிறதையும் பார்ப்போம். வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ஆர்டிஐ ஆக்ட் 2005 பிரிவு 2J அலுவலக ஆவணங்களை நேரில் ஆய்வு செய்யலாம். அதாவது நீங்கள் ஆர்டிஐ 2J மனு போட்டாலும் சரி, இல்லைனா 6-1 படி தகவல் கேட்டாலும் சரி, கீழ்கண்ட விவரங்களை தெளிவாக நுபத்தில் தெரிவித்துவிடுங்கள். ஆய்வு செய்ய மற்றும் நேரில் பார்வையிட விரும்பும் ஆவண வகைகள் மற்றும் இனங்கள். என்டையர் ஆஃபீஸ் கேட்குறத விட இப்படி குறிப்பிடுறது சிறந்தது. எல்லாத்தையும் கேட்டாலும் தரணும், இருந்தாலும் அவங்க நிராகரிக்கலாம். அதனால் தேவையான குறிப்பிட்ட ஆவணங்களை கேட்கும்போது கண்டிப்பாக நிராகரிக்க முடியாதுங்கிறத இதில் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஆவணங்கள் தொடர்புடைய ஆண்டு, என்ன டாக்குமெண்ட் எந்த ஆண்டில் உள்ளது கேட்குறீங்க, எந்த தகவல்கள் தொடர்புடைய ஆவணங்கள் என தெளிவாக குறிப்பிட்டுருங்க. 2005 முடி தகவல்கள் வெளியிட நோக்கம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் மறக்காமல் தெளிவாக தகவலின் நோக்கம் குறிப்பிடுங்கள். மேல்முறையீடு மற்றும் நீதிமன்ற வழக்குகள் செல்லும்போது விண்ணப்பத்தில் குறிப்பிட்ட தகவல் வேண்டப்படுவதன் நோக்கம் பெரிதும் பயன் தரும். ஆர்டிஐ செக்ஷன் 7(4)படி அலுவலக ஆவணங்கள் நேரில் பார்வையிட வரும்போது உங்களுடன் உதவிக்கு ஒருவரை அழைத்து வருவது பற்றி தெளிவாக குறிப்பிடுங்கள். உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஒருத்தர் நான் கூட்டு வரேங்கிறத முன்னக்கூட்டியே குறிப்பிட்டுருங்க. ஆவணங்களை நேரில் பார்வையிட கலாய்வு செய்ய பொது தகவல் அலுவலர் அனுமதி கடிதம் தபால் மூலமாக வழங்கும்போது அனுமதி கடிதம் ஆய்வு தேதிக்கு குறைந்தபட்சம் 3 நாட்களுக்கு முன்னதாக தபால் மூலம் தங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என தெளிவாக குறிப்பிடுங்கள். பொது தகவல் அலுவலரின் நேரில் ஆய்வுக்கான அனுமதி கடிதத்தில் குறைந்தபட்சம் 3 நாட்கள் தெரிவித்து அதில் 1 நாளை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு வழங்க வேண்டும் என குறிப்பிடுங்கள். ஆய்வின் போது ஆவணங்களை வீடியோ மற்றும் ஃபோட்டோ எடுத்துக்கொள்வேன் என தெளிவாக குறிப்பிடுங்கள். ஆய்வின் முடிவில் தேவைப்படும் ஆவணங்களை சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன், அதாவது சீல் பண்ணி நகல் சர்டிஃபிகேட் உரிய கட்டணத்துடன் வழங்க வேண்டும் என விண்ணப்பத்தில் குறிப்பிடுங்கள். அதாவது கடைசி பாயிண்ட் என்னுடைய ரெக்கமெண்டட் கிடையாது, இருந்தாலும் நிறைய இடங்களில் ஆய்வு போன இடத்துல அதிகாரிகள் தவறு, அதாவது நீங்கள் அவங்ககிட்ட தவறாக நடந்தவங்க மேலே வழக்குகள் பதிய வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதுக்கு தான் ஒரு தடவை கூட கூட்டு போகிறீங்க. இருந்த போதும் உங்கள் தற்பாதுகாப்புக்காக வேணால் கேமரா, பட்டன் கேமரா, செல்ஃபோன் இதெல்லாம் ரெக்கார்டு வேணால் பயன்படுத்திடுங்க. என்ன வாக்குவாதங்கள் நடக்குங்கிறது ஒரு ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். இப்போ நம்ம இது வரைக்கும் மாடல் பயன்படுத்திய ஒரு சில ஆவணங்களையும் நம்ம பார்ப்போம். மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் ஒரு ஒருங்கிணைப்பாளர், அதாவது சிறுவிழிப்புத்துறை ஒருங்கிணைப்பாளர் வந்து காளியப்பன், அவங்க வந்து விஓஓ ஆஃபீஸை கலவு பண்ணுறதுக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க. அதாவது 2J கீழ் கலாய்வு செய்ய அனுமதி கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் கலாய்வின் போது வீடியோ பதிவு செய்யவும் தேவைப்படும் நபர்களை சான்றப்பு நபர்கள் வழங்கும் கேட்டுக்கொள்கிறேன் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கலாய்வு பண்ணுறதுக்கான டீட்டெயிலை கிராம நிர்வாகிகளிடம் கேட்டு தெரிந்து அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இது ஒரு பதில் கிடையாது, அதாவது சமாளிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆனால் மேல்முறையீடு பண்ணாங்க. மேல்முறையீடு பண்ணக்கப்புறம் டேட்டு கொடுத்துட்டாங்க. பார்வையிடுவதற்கான ஒரு நபர் உதவியுடன் வீடியோ பதிவு செய்வதற்கும் அனுமதி வழங்கப்படுகிறது. கிராம நிர்வாகத்தை பார்வையிடுவதற்கான நாள் நேரம் தேவையான செலுத்தி பின்னர் நாள்களாக வழங்கப்படும் என்று விவரம் தெரிவிக்கப்படுகிறது. மேல்முறையீடு பண்ணாங்க, கிளியராக கொடுத்துட்டாங்க.
இப்போ நான் காட்டுற எல்லா டாக்குமெண்ட்டுக்கான லிங்க் என்னோடய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தாராளமாக பயன்படுத்திடுங்க. தகவலான இதில் உள்ள உத்தரவுகள் ஐந்தாறு தகவல்கள் பார்க்கலான்னு விருப்பப்படுறேன். இதில் என்ன குறிப்பிட்டுறாங்கன்னா, இவ்வாணை கிடைக்கப்பட்ட 15 தினங்களுக்குள் மேல்முறையாளருக்கு அறிவிப்பு கடிதம் ஒன்றை அனுப்பி அலுவலக வேலை நாளில் வேலை நேரத்தில் இதர அலுவலக பணிகளுக்கு குந்தகம் ஏற்படா வண்ணம் தலைமையிடத்தில் துணை வட்டாட்சி அமைச்சர் நல்லமலை கிராம நிர்வாகம் அவர்களுடன் இணைந்து மக்கள் குறை தீர்க்கும் நாளில் அளித்த மனு, அதாவது மனு அனுப்பியிருக்கீங்க, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி முதலமைச்சர் சிஎம்சியில் அதெல்லாம் கேட்டால் பல ஜட்ஜ்மெண்ட்டை காட்டி நிராகரிப்பாங்க. ஆனால் அதை 2J நீங்கள் ஆய்வு பண்ணி அதுக்கான தகவல்களை வாங்கிக்கிடலாம். இது வந்து என்ன எது குறித்ததுன்னா, ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஆவணங்களை நம்ம வந்து விசிட் பண்ணி ஏன் இதை ஏன் ரிஜெக்ட் பண்ணிக்காங்க என்ன இதுன்னு சொல்லி நம்ம வாங்கிக்கிடலாம். இதில் முக்கியமாக அவர் ஆய்வு செய்த வீடியோ அல்லது புகைப்படம் எடுத்து ஆய்வு செய்தவினா தனக்கு தேவைப்படும் தகவலை குறிப்பிட்டு பெறும் பட்சத்தில் ஒளிநகல், அதாவது நம்ம எடுக்கமே இல்லையோ அவங்களே வீடியோ எடுக்க சொல்கிறாங்க தலைமை எடுத்து துணை விட்டாச்சு அவங்களெல்லாம். ரேஷன் 2 ரேஷன் ஷாப்பில் உள்ள எல்லா டீட்டெயிலையும் ஃபுல்லாக 2J படி அவங்க ஆய்வு பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இது மத்திய தகவல் ஆணையம் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து ஒரு டிசிஷன் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, அதாவது வெதர் வீடியோகிராஃபி கேன் பீன் பெர்மிட்டட், வீடியோ அலோவ் பண்ணுறாங்க. அதில் வந்து முக்கியமாக என்ன சொல்ல வராங்கன்னா, தெர் இஸ் நோ ப்ரொவிஷன் த ஆக்ட் டிஸ்லோயிங், தடுக்கிறதுக்கு இந்த செக்ஷனில் எதுவும் நம்ம குறிப்பிடலை, அதனால் அனுமதி கொடுக்கலாங்கிற மாதிரி உள்ள கொண்டு வராங்க டீட்டெயில். இதுக்கான லிங்க் எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தாராளமாக பயன்படுத்திடுங்க. ஒரு விஓ ஆஃபீஸில் உள்ள எல்லா டாக்குமெண்ட்டும் 2J கீழே ஆய்வு பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஓகே, மாடல் பெடிஷன் காமிக்கன்னு சொன்னேன். இது எம்ஜி எனர்ஜிஸ் திட்டத்தில் உள்ள டீட்டெயிலாம் ஆய்வு பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க அனுமதி. அதான் மனு எழுதும் போதே தெளிவாளர்கள் குறிப்பிட்டது என்னென்னா, இவர் வந்து வாட்டர் டேங்க், அதாவது நம்ம ஊரில் மெயின்டைன் பண்ணக்கூடிய வாட்டர் டேங்க் பராமரிப்பு பண்ணுறதை ஆய்வு பண்ணணும்னு சொல்லி அனுமதி கேட்டிருக்காரு. மனுதார் ஆய்வு செய்ய வரும்போது வீடியோ எடுத்துக்கொள்வதில் தவறு ஏதும் இல்லை என்று மத்திய தலைமை தீர்ப்பளித்துள்ளது. அந்த தீர்ப்பு தான் நம்ம பேரில் பார்த்தோம், வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதினு சொல்லி குறிப்பிட்றாரு. சம்மந்தமான பதிவுகளும் ஆய்வு செய்ய சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. எந்த ஆண்டு அந்த டீட்டெயிலை தெளிவாக கேட்குறாங்க, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இவங்களும் ஒரு சில கோப்புகள் கிடச்சிருக்கு, ஒரு சில கோப்புகள் அதெல்லாம் ஆய்வு பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. மாடல் ரெஃபரன்ஸு ஐ திங்க் ஹக்கீம் பிரதர் உங்களுக்கு எல்லோரும் தெரியும். மாநகராட்சியில் உள்ள ஒரு சில ஆவணங்களை ஆய்வு பண்ணாங்க, அனுமதியும் கொடுத்துருக்காங்க பில் ஃபுல்லாக. இதுவும் பில்ஸ் வாகன பராமரிப்பிற்கு. மனு எப்படி எழுதலாம் அதுக்கு ரெஃபரன்ஸில் கொடுத்துருக்கு மாடல். அதை தெளிவாக எந்த நிதியாண்டு என்ன டாக்குமெண்ட்டு அதை தெளிவாக குறிப்பிடணும், அதுதான் முக்கியமான விஷயம். 10 ரூபா கோட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டணும். இந்த ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தாராளமாக பயன்படுத்திடுங்க. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.